ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படத்தோட ரிவ்யூ போட்டாச்சு, போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. படத்தை இன்னமும் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிவிடுவேன். அண்ட் இந்த மூவியில் நிறைய டெலிட்டட் சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். என்னென்ன டெலிட்டட் சீன் இருக்குது, ஏன் அதை டெலிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி டைரக்டரே பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் நமக்கு ஒரு சீன் காமிச்சிருந்தாங்க, ரெஸ்டாரண்ட் ஃபைட் சீன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் சண்டை போடுவார். அந்த சீன் டோட்டலாக வரவே இல்லை படத்தில். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அயன் ஸ்பைடர் சூட்டை பயன்படுத்தி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃபைட் பண்ணுவார். அயன் ஸ்பைடரோட அந்த மெக்கானிக்கல் ஆர்ம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். செம்மையாக இருக்கும். அந்த சீன் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த சீனை போட்டு காட்டவே இல்லை. அந்த சீனோட எண்டில் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்த உடனே அவங்கக்கிட்ட நம்ம பீட்டர் பார்க்கர் ஜாலியாக பேசுவார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு, கடைசியில் நான் அவசரமாக வெக்கேஷன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீனை கட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து இன்னொரு சீன் ஒன்று இருக்குங்க, ஷாப்பிங் போவார். வெக்கேஷனுக்காக ஷாப்பிங் போகும்போது நம்ம டெல்மாரோட அந்த கார்னர் ஷாப்புக்கு போயிட்டு சீப்பான ஒரு டூத் ப்ரஷ் வாங்குவார். ஸோ அந்த டூத் ப்ரஷ் வாங்கிட்டு டெல்மார்கிட்ட சொல்லுவார், நான் வெக்கேஷன் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு சீனும் வந்து கட் பண்ணியிருக்காங்க, நம்ம பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன். ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் நடக்கிற டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் அவருடைய பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணி பிக்கப் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த சீனை கூட கட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஈஸ்டர் எக் வேற காமிச்சாங்க ட்ரெய்லரில், நம்ம பீட்டர் பார்க்கருடைய பர்த் டேட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, August 10 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த August 10 தான் வந்து அமேசிங் ஃபேண்டசி 15th காமிக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நம்ம ஸ்டான்லியோடது. அதில் தான் நம்ம ஸ்பைடர்மேனை இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்பைடர்மேனுக்கு பர்த் டேட்டாக அதில் போட்டிருந்தாங்க. அது ஒரு ஈஸ்டருக்கு ஈஸ்டருக்கு காமிச்ச சீனையே படத்தில் காமிக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். இவ்வளோ சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். சரி, இதை பற்றி நம்ம டிரெக்டர் ஜான் வாட்ஸ் கிட்ட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சீன் கட் பண்ணியிருக்கீங்க படத்தில், ட்ரெய்லர்லேயே நாசமாகுதே, அதை நீங்கள் படத்தில் போட்டிருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கட் பண்ண சீன் எல்லாமே ரொம்ப ஃபன்னான சீன் தான், முடிஞ்ச வரைக்கும் ஹீரோ வெக்கேஷனுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரோப்பில் தான் அதிகமான ஸ்க்ரீன் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணனால தான் நிறைய டெலிட்டட் சீன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க டெலிட் பண்ணது ஒரு வகையில் ஒரு நல்ல முடிவு, அதால தான் படம் ஸ்டோரி நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கேட்டால், இந்த ஷாப்பிங் சீன் அண்ட் ஏர்போர்ட் சீன்லாம் ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட் சீனை நமக்கு போட்டு காமிச்சிருக்கலாம், ஏன் அங்கே ஃபைட் வருது, எப்படி வருது அண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவே, இந்த சீன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணதுனால தான் படம் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜான் வாட்ஸ் சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன கைஸ், இந்த டெலிட்டட் சீன் இருந்தால் நல்லா இருந்திருக்குமா நல்லா இருக்காதா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.